ஒரு இலக்கை அடைய நீண்ட காலம் போராட்டம் மாறுபாட்டம் பொதுக்கூட்டங்கள் என்றெல்லாம் நானும் மன்னனும் முயன்றோம். அது உங்களுக்கு தெரியும். எங்கே இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த அண்ணனை பார்ப்பதற்காக நானும் எங்களது மாவட்ட செயலாளர் அவர்களும் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அங்கே செல்கிறோம் என்பது உங்களுக்கு செய்தி. அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளர் தேர்வு செய்கிறதுல ரெண்டு அணியினரும் இது பண்றாங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? மிக தெளிவான உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை நேற்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்ற ஆணையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. பொதுக்குழுவை எனக்கு தெரிந்தபடி என்னுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கிறது. ஆகவே அதில் இருக்கின்ற அந்த நகலின்படி நான் படித்து அறிந்தபடி பொதுக்குழுவை பொதுக்குழு உறுப்பினர்களிடம் தெரிந்து கொண்டு அதை கம்யூனிகேஷன் அவைத்தலைவராக இருப்பவர் இங்கிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதில் யாரை சேர்த்துக் கொள்ள முடியாது, கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம் என்றெல்லாம் ஆர்ப்பரித்தார்களோ கொக்கரித்தார்களோ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன், எங்களது அண்ணன் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை சேர்த்து கொண்டு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக சட்ட ஆலோசனையோடு இப்பொழுது அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஆகவே நாங்கள் உச்சநீதிமன்ற ஆணையை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கோம். இவ்வளவு கூட சேர்த்துக்க முடியாதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்ற ஆணையை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. செல்லப்பா மாவட்ட செயலாளர் மற்றவர்கள் தலைமையிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரோட்ல போற தொண்டர்கள் பொதுமக்கள் அத்துணை பேரும் தெளிவாக சொன்னதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பிரிஞ்சிருந்தீங்கன்னா வீணா போயிடும், கட்சியும் போயிடும், நீங்களும் காணாம போயிடுவீங்கன்னு பொதுமக்களும் மற்றவர்களும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு எந்த நேரமும் கையெழுத்து போட தயார், ஒற்றுமையாக போவோம் என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களின் அண்ணன் அவர்களின் ஒரே குரலாக இருந்தது. இது தமிழகம் முழுவதும் எதிரொலித்தது. அவர் தான் ஒத்துக்கிறாரே, இவர் தான் வரமாட்டேன்றாரே அப்படின்னு அத்துணை பேரும் முயற்சி செய்தியாகிவிட்டது. அது வந்து பழனிசாமி ஒத்து வரல. இப்பொழுது உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. ஆகவே வேறு வழி இல்லை. ஆகவே ஒப்புக்கொண்டு வேறு வழி இல்லாமல் அதில் செயல்பட்டு ஓபிஎஸ் சங்கனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்த பின்னால் இவர் என்ன செய்ய போறாரு? சார், இப்போ வேட்பாளர் வந்து தென்னரசு தான் அப்படின்னு சொல்லி தமிழ் மகன் உசேன் அவைத்தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த படிவங்கள்லாம் வந்து நாளை இரவுக்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு இப்போ அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேட்பாளர் தென்னரசுன்னா அப்போ ஓபிஎஸ் அணியினுடைய வேட்பாளர் வாபஸ் வருவார் நினைக்கிறீங்களா? இல்லை, உச்சநீதிமன்ற ஆணைப்படி அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை, திரும்ப பெற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இவர்களையும் சேர்த்து கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் விவரமாக சொல்லியிருக்கிறது. ஆகவே தமிழ் மகன் உசேன் என்கின்ற அவைத்தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்று நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். தென்னரசு வேட்பாளர் என்றால் அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதை அவருடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரது ஒப்புதலும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கொண்டு வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது, தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இரட்டை இலையை பொறுத்தவரை இங்கே இருக்கின்ற நாங்கள் சொல்வதையெல்லாம் செய்து நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவியுங்கள் என்று அவைத்தலைவருக்கு சொல்லியிருக்கிறது.
because of the two factions. So already orders reserved. Main case la and the orders were approved. So this is the Nilamai and Badai Unati Rikir. Ahaway, Yeretai, Samantaman and Mudivin. You were an Anipi Pinal, Yediki Vendi Edithil Rupade, Election Commission of India. Ahaway, our Aditha Katamaha, Adi, Uchay Limandre, Ani Yetri. Atim Kapatorle, election on the Namari Pandangal Juli, Bari Janada, Talay, Panaku, Alavuka, Atimuka, and Elamarke, either on the Nigapi Bagring, Atimuka, Yakan, or Minister Juli, Inga Kachil, or the Langa Patron, or Talada, and the Langare, and a BJP on the Talada would allow for sooner later. Sooner, you can't do that. Barat Pradam Barum, Barat Janata Kachim, Mir Jiti, Vidin Poindi Archie. It is a crowd of Muni Takanagam, Nuri, Neringi, the Tulutum, the Rangli Petit in the day. Abaye and Sambatum Nanum, the TT within a good way, Sir Nindu or Palan to settlement of Ripinelli Victor and Dope. And he rendi put the Mudjirkum Archie. And the Sundar Hill wo Panir Salum in the Taliban, Eda Party Pandi Samiki Tavi Patar, Away or Arithu in there. எடுத்து சேர்த்து வச்சு வீட்டுக்கு போக வேண்டிய ஆட்சியை நிலைநிறுத்தி சின்னமா என்கிற சசிகலா காலில் தவழ்ந்து விழுந்த எடப்பாடி பழனிசாமியை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கியதையும் அதையும் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இதனையும் செய்தார் அவர் ஓபிஎஸ் இதெல்லாம் நடந்ததா இல்லையா எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால இப்போது அவர் அப்ப துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆகவே இதை நியாயமாக நடைமுறைப்படுத்துவார் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் கட்சியில் இருந்து நீக்கி விட்டோம் என்ற சொன்ன ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்கிற அண்ணனை உச்சநீதிமன்ற ஆணைப்படி ஏற்றுக்கொள்வதோடு இல்லாமல் கலந்து ஆலோசிக்கவும் வேண்டும் என்பதுதான் கிடைச்சக்கூடிய தீர்ப்பு வந்து வடப்பாடிக்கு ஆதரவாக தான் இருக்குது அதாவது தமிழ் மகன் உசேன் தான் அந்த இதை வந்து பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கப்போ நீங்க வந்து அப்பீல் பண்றதுக்கு போறதுக்கு வாய்ப்பு நீங்க அப்பீல் பண்ணவே முடியாது சார் போட்டா இதுதான் பண்ணணும் என்ன ரிவ்யூ பெட்டிஷன் தான் பண்ணணும் இனிமேல் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நான் சும்மா நேற்றுக்கு ஆமான்னு சொல்ல மாட்டேன் ஆகவே அதில் பண்ண முடியாது வாய்ப்புகள் குறைவு ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து நடைமுறைப்படுத்துறதை தவிர வேற வழி இல்லை இது இன்ட்ரீமா இந்த இந்த விஷயத்தை சால்வ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நேரம் கேட்டு நீங்கள் ஒத்து வர மாட்டேன்றீங்க ஆகவே இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக தற்காலிகமாக கொடுக்கிற தீர்ப்பு என்பதை உச்சநீதிமன்றம் தலையில் அடித்து சொல்லியிருக்கிறது ஆகவே வருகிற தீர்ப்புக்கும் இப்பொழுது சொல்லப்பட்ட தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லை நான் கேட்டது பிஜேபி வந்து தலையிட இல்லை இல்லை பிஜேபி சார் பிஜேபி தலையிடலாம் வந்து அன்னைக்கு இந்த பிஜேபியினுடைய ஒற்றுமை செய்யும் போது தேவைப்பட்டது முதலமைச்சர் ஆவதற்கு அவர்கள் சொன்ன அறிவுரை எல்லாம் தேவைப்பட்டது இன்னைக்கு பிஜேபி வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு பொன்னைய பேசுறது மற்றவங்க பேசுறது அதை வந்து வேடிக்கை பார்க்கறது எடப்பாடி பழனிசாமி பழக்கமாக இருக்கலாம் கொள்கை ரீதியாக அன்னைக்கே ஓபிஎஸ் என்ன சொல்லிட்டார் எங்களை யாருக்கும் எங்களை பார்த்து பயமில்லை மரியாதை தான் இது பரத பிரதமர் அவரோடு நன்றாக இருக்கிறார் அவர் நன்றாக இருக்கிறார்கள் கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு தெருவிலே போய்விட முடியாது எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்மா தான் புரட்சி தலைவி தான் அவர்கள் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் யாருக்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை என்பதை மிக தெளிவாக இங்கே நான் இந்த குமரி முறையிலே இங்கே பதிவு செய்கிறேன் கவலையை ஆகவே அவர்கள் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை இப்படி போங்கன்னு டைரக்ஷன் கொடுக்கவும் இல்லை ஆகவே தேவையில்லாமல் அதாவது அவர்கள் அவர்களுடைய உதவி தேவைப்பட்ட பொழுது அவர்களை நாடுவது ஒப்புக்கொள்வது அப்புறம் இப்போ முடியாதுன்னு சொல்றது அது அது தைரியமாகவும் பழனிசாமி சொல்றது இல்லை ஸோ திஸ் இஸ் நீங்கள் வந்து என்னன்னா ஊடகங்களும் மற்றவர்களும் நம்மளா ஏதோ பிஜேபி வந்து இதை வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு செய்யுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இருந்தால் ஏன் இந்த உச்சநீதிமன்றம் வரை செய்ய செல்ல வேண்டும் இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும் அவங்க சொல்றது கேட்டு போலாம் பல தோல்விகள் பேரூராட்சியில் ஜீரோ நகராட்சியில் ஜீரோ ஒரு மாநகராட்சியில் கூட ஜெயிக்க முடியவில்லை முதல் முறை ஜீரோ 22 இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 13 இடங்களில் வெற்றி பெறுகிறது நடந்ததா இல்லையா இடைத்தேர்தல் திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது அதிமுக சேர்ந்திருந்தா இதை மாதிரி ஜெயிச்சிருன்னு சொல்றீங்களா சேர்ந்து தான் இருந்தோம் இல்லை இல்லை இப்போ எலெக்ஷனில் உள்ளாட்சி இந்த எலெக்ஷனில் நம்ம உள்ளாட்சியில் ஓபிஎஸ்னோட கூட தான் இருந்தாங்க
இபிஎஸ்ஓ தான் இருந்தார், எதையும் செயல்பட விடுறது இல்லை பழனிசாமி படக்கம். ஆகவே ஸ்ட்ரெயிட்டா இறங்கி நானே எலெக்ஷனை பாத்துக்கிறேன், எல்லாரும் தூரமா இருக்கேன்னு. தேர்தல் ஆரம்பிக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வண்டி ரெடி, நீங்க போகணும் போகணும்னு சொன்னாங்க. அதே பழனிசாமி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் ஒருத்தனே போறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு சொல்லி அண்ணனை ஓரம் கட்டி 10.5% தேவையில்லாமல் திரித்து அந்த டாக்டர் ஐயா கேட்கிறார், பெறுவதற்கு அன்புமணி ராமதாஸ் துடிக்கிறார், அப்படிலாம் பண்ணி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தோல்விக்கு அவரே காரணமாக இருந்தார். அதை உள்துறை இப்ப சொன்னீங்களே பிஜேபின்னு, இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்கலையே. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது 65 சீட்டு தான் வருவாங்க, அதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு சொன்னதையும் கேட்கவில்லையே, என்ன பண்ண முடியும்? ஆகவே இப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அதை நடைமுறைப்படுத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை எடப்பாடி பழனிசாமியும் செய்வார். யார் சொல்லியும் கேட்கல, மக்கள் சொல்லி கேட்கல, தொண்டர்கள் சொல்லி கேட்கல, தொண்டர்களுடைய கனவும் நிலைப்பாடும் அதுதான், அதுவும் கேட்கல. கடைசியா இப்ப உச்சநீதிமன்றம் சொல்றதாலும் வேற வழி இல்லை. ஆகவே இந்த அவைத்தலைவர் ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அது அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒருங்கிணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி என்ன நடக்கிறது என்பதை தேர்தல் களத்திலே ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய மக்கள் தான் சொல்ல வேண்டும். அதிமுக வந்து இரட்டை இலை சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அதுவும் ஒரே வேட்பாளர் தான் நிக்கணும், திமுக வரக்கூடாது, அதனால வந்து பிஜேபி சார்பில் ஒரே வேட்பாளர் தான் அதிமுக தான், அதுவும் இரட்டை இலச்சினத்தை தான் நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை இப்போ எல்லாருமே நாங்களாம் அப்படிதான் சார் நினைக்கிறோம். அதுதானே சார் அண்ணன் சைன் பண்ணுற கொண்டு வாங்க, சின்னத்து சின்ன போயிடும் இல்லைன்னா பறி போயிடுன்னு ஜனம் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பில் வெற்றி பெற்ற பின்னால் கூட வா நமக்குள் ஒற்றுமையாக போகலான்னு கூப்பிட்டாரு. என்ன சார் கேட்டாங்க? கேட்கல, இன்னைக்கு தானே இறங்கி வராங்க, வேற வழி இல்லாமல் சேர்த்துக்க மாட்டோம். ஆபீஸை உடைச்சாங்க, கலெக்டா பண்ணாங்க, அக்யூஸ்ட் பண்ணாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, சிபிசிஐடி என்கொயரி உத்தரவிடப்பட்டது, எவ்வளவோ ஆச்சே, ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களே. இன்னைக்கு பாருங்க வேற வழி இருக்கு, இதுதான் நீதிமன்றம், இதுதான் தீர்ப்பு. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் இரட்டை இலட்சம் இதெல்லாம் போட்டியிட வலியுறுத்தணும் அப்படின்னு மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் ஒரே ஒரு வேட்பாளர் தான் நிக்கணும். இல்லை நீ யாரை சொல்றீங்கன்னு புரியல. இல்லை இரட்டை இலை சார்பில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் சார்பில் ஒரு வேட்பாளர் தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க முடியும், அறிவிக்க முடியும். இரட்டைநிலை சார்பில் ரெண்டு பேரும் வாங்குவாங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தப்படும். அது நாங்கள் வாபஸ் வாங்கணும்ன்றதுன்னா அப்படிதான் போய் அந்த அவைத்தலைவருக்கு ஒருங்கிணைப்பாளர் கங்கரன்ஸோட அவரையும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு முடிவாக இருந்தால் அண்ணன் ஓபிஎஸும் ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக ஒரு வேட்பாளர் தான் இரட்டைநிலை சின்னம் தான் மாற்றுக்கருத்தை. சார் சார், இந்த கட்சிகள் வந்து அதிமுக இன்று பிளவுபட்டுள்ள சூழ்நிலையில் வந்து இந்த கட்சிகள் வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? சசிகலா வந்து அந்த கட்சியை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. கட்சி இணைக்கணும் இணைக்கணும்னு மேலிருந்து ஒன்று குறைக்கணும்னு சொன்னாரு பழனிசாமி. காலில் தவழ்ந்து வந்து ஆட்சி அதிகாரத்தை வாங்கினாரு, குழி பிரிச்சாரு, என் முதுகில் குத்துறதுக்கு இடம் இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அவ்வளவு துரோகங்களை சொல்லி முதுகில் குத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவன், அம்மாவிற்கு பின்னால் பிணையெல்லாம் சொத்துக்களையெல்லாம் பிணையாக கொடுத்தவன், அரேஞ்ச் செய்தவன். ஆனால் ஒருவர் இழிவுபடுத்தி மிகவும் கேவலமாக பேசுபவர் இடத்தில் நானும் பேசுகிறேன் என்று சொல்லி ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் ஒருங்கிணைந்து பேசுவதை ஓபிஎஸ் அண்ணன் பொறுமையாக ஒப்புக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அவரும் ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு சுயமரியாதை இருக்கிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி பேசிய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் சசிகலா என்கின்ற சின்னமா சொல்லுவாரேயானால் அதை புகழேந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சுயமரியாதையோடு வாடுகிறேன். ஆகவே எனக்கு அரசியலை விட மானம்தான் முக்கியம், அதை அவர்களும் உணர வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. சார், எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேட்பாளரை ஆதரிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அப்படின்னு மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார். யார் மாநில தலைவர்? பாஜக மாநில தலைவர். ஏன் அடிக்கடி அவர் பேரை சொல்லி சொல்லி தயவு செய்து நீங்க வந்து இது அஇஅதிமுக உச்ச நீதிமன்றம் ஆணையம் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அதில் எங்கள் தலைவர் நீதிமன்றத்தை மதிக்கிறார், ஓபிஎஸ் நடைமுறைப்படுத்துவார். பாரதிய ஜனதா தலைவர் எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லலாம், அதிகாரமாக சொல்ல முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள. திராவிட இயக்கத்தினுடைய 55 ஆண்டுகால வரலாற்றில் தந்தை பெரியார் உயிர் நாடியாக இந்த இயக்கத்தை துவக்கி தேர்தலில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அண்ணா பேரறிஞர் அண்ணா பிரிந்து வந்தாலும் அவர்தான் தலைவர் என்று சொல்லி அதற்கு பின்னாலே வழி வழியாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும்
அம்மாவும் ஏன் கலைஞரும் இப்படித்தான் 55 ஆண்டு காலம் புரண்டோடியது என்ற தினம் பார்வை முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறார். பேனா வைத்துதான் கலைஞரை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை. எல்லோருக்கும் கலைஞரை தெரியும். அவர் எழுதிய எழுத்துக்கள் புரட்சித் தலைவர் MGR படத்திற்கும் வசனம் எழுதியிருக்கிறார் என்று இந்த முதல்வர் மனதார பாராட்டியிருக்கிறார். முதல் ஷோவே நான் தான் போய் பார்ப்பேன் சொல்லியிருக்கார். ஆகவே கலைஞரும் அதிலே வசனம் எழுதியிருக்கிறார். ஆகவே கலைஞர் எழுதிய பேனாக்கள் பேனா எத்தனை பேனாவில் எத்தனை முறை எழுதினார் என்பதெல்லாம் கணக்கெடுக்க முடியாது. ஆகவே கலைஞருடைய எழுத்துக்களுக்கு எப்பொழுதுமே எப்படி மற்ற தலைவர்களுக்கு இருக்கிறதோ அந்த எழுத்துக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை உண்டு. ஆகவே பேனாவை வைத்துதான் கலைஞரை அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள பொன்மணச்சமலி பொக்கிஷம் அம்மா அவர்கள் குவித்த வெற்றியை கருதி தொண்டர்கள் ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் அனைவரும் ஒற்றுமையாக போக வேண்டும் என்கின்ற ஒரே முழக்கம்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய முழக்கம். தன்னை திருத்திக் கொண்டு ஒத்து வருவார் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமாக வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைய முடியும். இன்றைய அரசின் சூழ்நிலையும் உங்களுக்கு புரியும். ஆகவே ஒற்றுமை தான் இப்பொழுது வேண்டும் பெறுவதையே.